அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வெற்றிகரமாய் நடைபெற்று வரும் கட்டளமை பருவ மாணவர்களுக்கான 12 மாத உளவியல் பயிற்சி நெறி கிரோத் மைண்ட்ஸ் இம்மாணவர்களது சாதனை பயணத்தில் மற்றும் ஒரு மைல்கல். இளம் குரல் கிரோத் மைண்ட்ஸ் பயிற்சி நெறியில் பங்கு பெற்று மாணவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட சொற்பொழிவு தொடர் நிகழ்ச்சி. இது இன்றைய இளம் பேச்சாளர் நல்ல பல தகவல்களை நம்மோடு பகிரும் நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜென்ற 52 ஆதிலா சஃபா. நான் இன்று எடுத்துள்ள தலைப்பு பிறருக்கு உதவுவோம். அல்லாஹு தஹாலா இவ்வுலகையும் அதிலுள்ள அனைத்தையும் சில நியதிகளின் அடிப்படையில் படைத்து நிர்வகிக்கின்றான். எல்லா உயிரினங்களையும் ஒன்றில் ஒன்று தங்கி வாழும் ஒழுங்கில் படைத்துள்ளான். மனிதனை மிக உன்னதமான படைப்பாக படைத்துள்ளான். உலகில் சிறந்த சமூகம் ஒன்றை தோற்றுவிக்க தேவையான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளான். இந்த இறைவழிகாட்டலே இஸ்லாம் மார்க்கமாகும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மனித சமூகத்தின் உயர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்க வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு முஃமீனின் அனைத்து செயற்பாடுகளும் அடுத்தவருக்கு பயனளிப்பதாக அமைய வேண்டும். அவன் தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ வேண்டும். அப்போது தான் அவனது வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும். மக்களுக்கு பிரயோசனமானவை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். ஒரு முஸ்லீமின் உள்ளத்தின் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அவனை விட்டும் ஒரு கஷ்டத்தை நீக்குவது, அவனது கடனை அடைப்பது, மனதை காப்பது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, பாதையுள்ள தீங்கு தரும் பொருட்களை அகற்றுவது, குருடர் செவிடர் ஊமையர் போன்றவருக்கு உதவுவது, தாகத்தோடு இருப்பவருக்கு நீர் புகட்டுவது, பசித்தவருக்கு உணவளிப்பது, பலவீனர்களுக்கு தோல் கொடுப்பது போன்ற யாவும் அல்லாஹ்வில் அன்பை பெற்றுத்தரும் செயல்கள் ஆகும். தான் விரும்புவதை தான் சகோதரருக்கு விரும்புவரை உங்கள் எவரும் உண்மை விசுவாசியாக மாட்டார். புகாரி முஸ்லிம். ஒரு சமூகத்தில் உள்ள அனாதைகள், விதவைகள், அங்கவீனர்கள், ஏழைகள், பெண்கள், சிறியோர், முதியோர் போன்ற பலவீனர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடன் அன்போடு கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை தாழ்வாகவோ சுமையாகவோ எண்ணக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள். ஜஸாகல்லாஹைர். ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.